பெயர் எலிசபெத் நான் எம்கேபி நகரம் வேசல்படி இருந்து வரேன் என் பொண்ணோட வயது கிரேசி வயது 16 என் பொண்ணுக்கு வந்திருக்க நலவை கொடுமை யாருக்கும் வரக்கூடாது ஒருத்தர் இப்படி ஏமாத்திட்ட மகேஷ் செல்வன் எனக்கு தான் தெரியும் பொண்ணு கூட பக்கத்துல இருந்தது எனக்கு இந்த இப்ப மகேசன் சொல்லி நிருபரையன் சுத்தம் பிராம்சம் எதுவுமே தெரியாது அங்க வந்து பேட்டி கொடுத்ததான் தெரியுது அம்மா அந்த மாதிரி நான் என்ன மோசம் பண்ணிட்டாமா என் வாழ்க்கைய அவங்க எடுத்துட்டாமா அடிப்பாவையாண்டி பெத்த அத்தாட்ட சொல்ல இல்லையே உங்க அப்பா இறந்து 1.5 வருஷம் தான் ஆகுது ஏன் இந்த முடிவு எடுத்த அப்பா இருந்திருந்தா நிலைமை நடந்திருக்குமா என் பொண்ணு கிட்ட கேட்ட அம்மா அப்பா இருந்திருந்தா அந்த நிலைமை வந்திருக்காதுமா நான் தெரியாம செஞ்சிட்டோமா அவனை எப்படியும் தண்டனை வாங்கி கொடுக்கணுமா என்ன பண்ண பொண்ணுக்கு எந்த நிலைமையும் வரக்கூடாதுமா அடுத்த பொண்ணு கிட்ட போக கூடாதுமா அதோட என் இன்ஸ்பிரேஷன் எம்கேபி நகட்டேஷன் இருந்து வந்து வர சொன்னாங்க 10 நாள் சென்று வர சொன்னாங்க அங்க போய் கேட்டதுக்கு இந்த மாதிரி என் பொண்ணுக்கு 1.5 லட்சம் தரமா அதாவது இதோட கேஸ் எல்லாம் முடிச்சிடலாமான்னு சொன்னா அதே நான் கேட்டதுக்கு அதே நான் 1.5 லட்சம் தரேன் இந்த பையனை சாப சொல்றீங்கன்னு கேட்டேன் நம்மா நீ இப்படி சொல்ற இல்ல சார் எனக்கு அந்த 1.5 லட்சம் தேவையில்லை நான் வக்கீல பாத்துக்கிறேன் சார் சொல்லிட்டு அதோட பால அண்ணனை வந்து பார்த்தேன் அவர் நியாயத்தை சொன்னாரு நான் கண்டிப்பா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுமா வாமான்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்தாங்க கூட்டிட்டு வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் ஒரு முடிவு எடுக்கணும் அவன் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அவனுக்கு வயசு வந்து 29 வயசு என் பொண்ணுக்கு 16 வயசு படிக்க வேண்டிய வயசு இந்த மாதிரி என் பொண்ணு தீக்குறிச்சு செத்துருச்சு ஆனா அது பசி எடுக்குதுமா தோசை சுட்டு கொடுங்கம்மா சொல்லிட்டு அடுப்பாங்கிறீங்க தான் போனேன் நான் கிச்சனுக்கு போகக்குள்ள அது ஊத்திட்டு வந்து பின்னாடி வந்து நிக்குது என்ன பின்னாடி வந்து நிக்குது என்னால முடியவே இல்ல தகச்சு போய் நிக்கிறேன் அடி பாவி ஆண்டி இந்த முடி எடுத்தேன்னு அம்மா அப்படியே படுத்துறமா ஏசி போடுங்கம்மா அம்மா ஏசி போடுங்கம்மா அதோட ஏசி போட்டு விட்டுதான் அதோட 108 மந்தி வந்து அங்க வந்து ஒரே வார்த்தை பேசினதான் அதோட நான் 3 நாளா பேசவே இல்லை அம்மானு கூப்பிடல ஒண்ணுமே கூப்பிடவே இல்லை ஞாயிற்றுமை கரெக்டா 4:30 மணிக்கெல்லாம் உயிர் போயிடுச்சு நான் கொளுத்திட்டு 19ஆம் தேதி 16 மாசம் ஆனா இறந்தது 22ஆம் தேதி இறந்துருச்சு எனக்கு நீதி வேணும் மேடம் எனக்கு கண்டிப்பா உங்க நம்பிதான் நான் வந்திருக்கேன் நானு என் பொண்ணுக்கு நீதி வேணும் அது வந்து 16 வயசுன்னு சொல்லவே மாட்டாங்க ஆனா 20 வயசு பொம்பளை மாதிரி இருக்கும் ஆளு வாட்ட சாட்டமா இருக்கும் வண்டி ஓட்டம் பைக் ஓட்டம் ஆட்டோ ஓட்டம் எனக்கு ஓட முடியட்டுனா கூட அந்த பொண்ணு ஆட்டோல உட்கார வச்சு ஓட்டிட்டு போனேன் ரெண்டு கூட ரெண்டு பேர் வச்சு அது திறமையான பொண்ணு அந்த மாதிரி பொண்ணை நான் விட்டுட்டேனே ரொம்ப வேதனைப்படுறேன் நான் எனக்கு வந்திருக்க நிலைமை எந்த பொண்ணுக்கும் வந்திருக்க கூடாது சார் அதுதான் முடிக்கிறேன் சார் எனக்கு பேசுறதுக்கு திறமை கிடையாது உண்மையிலேயே என்ன சொல்றதுன்னு தெரியல 1.5 லட்சம் வேலை பேசியிருக்காங்க இறந்த பிறகு நான் 2 லட்சம் கொடுக்க தயாரா இருக்கிறேன் யார் இதை செஞ்சாங்களோ அவங்க சாகடிக்க இந்த அரசு தயாரா இருக்குமா இல்ல காவல்துறை தயாரா இருக்குமா அப்படின்றதான் எங்களோட கேள்வி பெண்களோட உயிர்னா வெறும் அதுக்கு கூட மதிக்கீங்க யாரும் தயாரா இல்ல கட்டாயமா எங்கள் அன்பு குழந்தைகளுக்கு சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா என்னவா வேணா இருக்கட்டும் நாங்க இருக்கிறோம் தயவு செஞ்சு சாகாதீங்க உன்னை கொல்ல வருபவனை கொல்லாமல் சாகாதே அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதை மட்டும் என் பிள்ளைகிட்ட எப்படியாவது கொண்டு சேர்க்க வேண்டியது இருக்கு என் அன்பு தங்கையோட மரணம் உண்மையிலேயே கேட்கும் போதே இதயத்தை அந்த அளவுக்கு உடைச்சது இந்த தாய் எப்படி தாங்குறாங்கன்னு தெரியல கட்டாயமா நாங்க கூட இருப்போம் மேடைக்காக எல்லாம் பேசிட்டு போல மேடைக்காக எல்லாம் பேசிட்டு போல இந்த வழக்கை பன்னாட்டு பெண்கள் அமைப்பு கையில் எடுக்கும் இந்த வழக்கை பன்னாட்டு பெண்கள் அமைப்பு முதல்வர்கிட்ட கொண்டு போவோம் எடப்பாடி உண்மையிலேயே பெண்கள் எங்களின் வாக்கை கொண்டு ஒரு பெண்ணுக்கு நாங்கள் அளித்த வாக்கை கொண்டு அவர் இந்த ஆட்சி ஆள்வது உண்மைன்னா இறந்து போன என் தங்கைக்கு அவர் கட்டாயம் நீதி சொல்லணும் எனக்கு எங்களுக்கு பணம் காசு வேணாங்க திரும்ப கொடுக்குற
இருக்கிறான் நீதி வேணும் ஒருபோதும் விட மாட்டோம் எங்க அன்பு சகோதரியோடு நாங்கள் உற்ற துணையா இருப்போம் வேற என்ன சொல்ல முடியும் எங்களால திரும்ப கொடுக்க முடியாது தைரியமா இருங்க எதுக்காக இந்த மேடையை போட்டமோ அந்த விஷயத்தை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் இறுதியாக எங்களோட அன்பு தோழர் ஆம் ஆத்மி கட்சியோட மாநில செயலாளர் எங்களுக்கு நேரங்கள் கொடுக்க முடியல மன்னிச்சிடுங்க ஆனா உங்க அத்தனை பேருக்கும் நாங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இது சிறு கூட்டமா இருக்கலாம் ஆனா நாம தமிழகம் முழுவதும் இருக்கோம் 38 மாவட்டங்களும் நம்முடைய அமைப்பு இருக்கு எங்க எந்த பிரச்சனை தயவு செஞ்சு ஒரே ஒரு கால் பண்ணுங்க நாங்க இருக்கிறோம் எங்களோட அமைப்பை சார்ந்த பெண் தோழர்கள் உங்களை பாதுகாக்க இருக்கிறாங்க வேற என்ன சொல்ல முடியும் இனியும் அழ கண்களில் கண்ணீரே சுத்தமாயிடும்